Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொதுவா வியாதி வந்த ஃபிஷை வந்து நம்ம ட்ரீட்மென்ட் பண்ணும்போது எந்த விதமான ஃபில்டரை யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பேர் வியாதி வந்த மீனை வந்து ஒரு ஏர் ஸ்டோன் மூலமா வைக்கறாங்க இல்லனா டாங்க்ல பவர் ஃபில்டர் போடுறாங்க. இது ரெண்டுமே போட கூடாது அப்படினு நான் சொல்லிருக்கேன் நிறைய வீடியோல. அது ஏன் அதனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அரவணாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெண்டு சைட்லேயும் ஏர் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஏர் ஸ்டோன்லேருந்து ஏர் பபிள்ஸ் வருது. ஏர் ஸ்டோனுங்கிறது வாட்டரில் ஆக்சிஜனை கரைக்கிறதுக்காக உள்ள ஒரு சின்ன உபகரணம், ஓகேங்களா? ஆனால் இந்த ஏர் ஸ்டோன் மூலமாக வந்து வாட்டர் கண்டிப்பாக ஃபில்டர் ஆகாது. வாட்டர் வந்து டர்பீடாக இருக்கும், அதாவது கலங்கின நிலையில் இருக்கும். இந்த மாதிரி கலங்கிய நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கலங்கல இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் மீனோட செவிலில் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு மீனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நான் மெயினாக சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய சிக்ஃபிஷஸ்க்கு வந்து எப்போதும் நம்ம ஏர் ஸ்டோன் போடக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ இல்லை வேறு ஃபில்டரோ போட்டால் அது மெடிசன்லாம் எழுத்து வச்சு, அதனால ஏர் ஸ்டோன் தான் பெஸ்ட் நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபில்ட்ரேஷன். இது இந்த வீடியோலேயே பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. பவர் ஃபில்டர் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். அந்த பவர் ஃபில்டர் கூட மீனுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அதாவது அதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து மறுபடியும் ரொம்ப வீக் ஆகும். இந்த வீடியோவில் பாருங்கள், கிளியராக தெரியும். ஒரு சிக் ஃப்ளோராக இருந்தால் அந்த டேங்க்கில் ஒரு பவர் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணும். அதனால தான் நான் முக்கியமாக சொன்னேன், ட்ரீட்மெண்ட் டேங்க்கில் வந்து கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் இருக்கணும், பவர் ஃபில்டர் இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு ஏர் ஸ்டோன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததுன்னா ஏற்கனவே சிக்காக இருக்கிற ஃபிஷ் ரொம்பவே சிக்காயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் ஒரு கார்னரில் ஏர் ஸ்டோன்லேருந்து பபிள்ஸ் வர்றது கிளியராகவே தெரியும். பேர் பாட்டம் டேங்க் வச்சுருக்காங்க, இருந்தாலும் அந்த டேங்க்கில் ஸ்பாஞ்ச் ஃபில்டருங்கிறது மஸ்ட்டு. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் வந்து வாட்டர் அவுட்லெட் ப்ரெஷருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டரும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் இருந்தால் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.